தாயும் தந்தையுமாக தனக்கு இரண்டு அப்பாக்கள் இருப்பதாக அதிமுக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக் பேசியதைக் கண்டு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தினார். திண்டுக்கல்லில் அதிமுக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கூட்டணி கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் தனக்கு தாயும் தந்தையுமாக திண்டுக்கல் சீனிவாசனும் நத்தம் விஸ்வநாதனும் இருப்பதாக பெருமைப்பட கூறினார். அப்போது மேடையில் அமர்ந்திருந்த திண்டுக்கல் சீனிவாசன் முகமது முபாரக் பேசுவதை கேட்டு உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் கண் கலங்கினார். தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு தந்தையாக தாயாக இரண்டு அப்பாக்கள் எனக்கு இருக்கிறார்கள். ஒரு அப்பா என்னுடைய திண்டுக்கல்லார் இருக்கிறார், இன்னொரு அப்பா நத்தமையா இருக்கிறார். இதுக்கு மேல் என்ன வேண்டும் என்பதாக நான் கேட்டேன். அதையும் தாண்டி எது வந்தாலும் எதிர்கொள்ளுகிற சக்தியோடு திராணியோடு இருக்கிற அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அனைத்து மதங்களுக்கும் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக இருக்கிற முகம்மது முபாரக் என்கிற அடையாளத்தோடு உங்களுக்காக உழைக்கிற நான் இருக்கிறேன், வேறு என்ன வேண்டும் என்று கேட்டேன். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பூட்டப்பட்டு கிடக்கிற வளர்ச்சியை திறக்கக்கூடிய சாவியாக இருப்பேன் என எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த அதிமுக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நாடாளுமன்ற தொகுதிக்கான செயல் வீரர்கள் கூட்டம், கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன், கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரது தலைமையில் நடைபெற்றது. அப்போது அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் முகமது முபாரக் அறிமுகப்படுத்தப்பட்டார். இதில் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். நீங்கள் அதிமுகவினுடைய வேட்பாளராக நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் என்ன செய்வீர்கள்? இரட்டையில் வெற்றி பெற்று நான் சுருக்கமாக சொன்னேன், திண்டுக்கல் என்பது ரத்தமும் சதையுமாக நிலவளமும் நீர்வளம் மட்டுமல்ல மனிதவளமும் கல்வியளமும் ஆற்றலும் நிறைந்திருக்கிற இந்த பூமியில பூட்டப்பட்டு கிடக்கிற வளர்ச்சி திட்டங்களை திறக்கிற சாவியாக நான் இருப்பேன் என்று நான் சொல்லிக்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர் மனோகரன் தலைமையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் வெற்றி வேட்பாளர் ஏ எல் விஜயன், எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் எம்எல்ஏவுமான சு ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளராக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவிக்கப்பட்ட நிலையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு வருகை தந்தவருக்கு கூட்டணி கட்சியினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 5 வருடங்களாக திமுக கூட்டணியின் சார்பாக வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் பேசவில்லை எனவும் அவர்களால் எந்தவிதமான நன்மையும் இல்லை எனவும் தெரிவித்தார். கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு திமுகவினுடைய கூட்டணியின் சார்பாக வெற்றி பெற்று சென்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காகவோ அல்லது வந்து அந்தந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளையே நாடாளுமன்றத்தில் பேசவே இல்லை, அவர்களால் எந்த விதமான நன்மையும் இல்லை. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விருதுநகர் மதுரை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரன் முரசு சின்னத்தில் வாக்குகள் கேட்டு தீவிர பிரச்சாரத்தை துவக்கினார். முன்னதாக சமத்துவ மக்கள் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தேமுதிக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து முரசு சின்னத்தில் வாக்குகள் கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் முக்கூர் சுப்பிரமணியன் மற்றும் சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜி வி கஜேந்திரனை அறிமுகம் செய்து வைத்தனர். இந்த கூட்டத்தில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா, லட்சுமிகாந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக மகளிரணி செயலாளரும் தேர்தல் பொறுப்பாளருமான முன்னாள் அமைச்சருமான வளர்மதி கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் இ ராஜசேகரை அறிமுகம் செய்து வைத்தார்.
இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு உள்ளிட்ட கழக முன்னோடிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா தலைமை தாங்கினார். தொடர்ந்து அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணிக்கோ அரி, ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சு ரவி ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏ எல் விஜயனை அறிமுகம் செய்து வைத்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எஸ் ராமச்சந்திரன் மற்றும் கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு திருவண்ணாமலை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் கரிய பெருமாளை அறிமுகம் செய்து வைத்தனர். பெரம்பலூர் தொகுதியின் துறைமங்கலம் பகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரமோகன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என் ஆர் சிவபதி, பா மோகன், பரஞ்சோதி, வரகூர் அருணாச்சலம், பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது அதிமுக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய அனைவரும் உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முகையூர் ஒன்றிய அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாணவரணி தலைவர் பார்த்திபன், மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்யராஜை அறிமுகம் செய்து வைத்து ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் ஒன்றிய நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் லோகேஷ், தமிழ்ச்செல்வன், இஸ்லாமியர்கள் ஜமாத், மாவட்ட வணிகர்கள் சங்கம் மற்றும் மலையாள மக்கள் இழுவா தீயா உள்ளிட்டவர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன், கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், மாநில வர்த்தக அணி தலைவர் சஜீவன் மற்றும் முன்னாள் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.